ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஒருநாள் போட்டியின் உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்ல வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான கெப்லர் வெசல்ஸ் வந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுத்துருக்காரு. இது அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1999 முதல் தென்னாப்பிரிக்க அணி ரொம்பவே கிரிக்கெட்டில் வலுவாகவே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால உலகக்கோப்பைக்கான ஒரு ஐசிசி டிராபியை கூட வெல்ல முடியல அப்படிங்கிறது சோகமான விஷயம். இது பத்தி பேசியிருக்கிற தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான கெப்லர் விசல்ஸ் வந்து தென்னாப்பிரிக்க அணி ஒரு உலகக்கோப்பையை வென்றால்தான் அவங்க மீது இருக்கிற இந்த அவப்பெயர் வந்து நீங்கும். ஆனா இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வெல்லுமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் உலகக்கோப்பையை வெல்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்க அணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு 10 ரன்களுக்குள்ள 2 விக்கெட்டுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சு அப்படின்னா அப்போது வந்து விராட் கோலி 4வது இடத்துல களமிறங்குறது தான் சரியாக இருக்கும். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய நேரம் வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால விராட் கோலி 5 ரன்களுக்குள்ள 1 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து அப்போது களமிறங்க கூடாது. வேற ஒரு மாற்று வீரரை களமிறக்கி விட்டுட்டு அடுத்த விக்கெட் விழுந்ததுக்கு பிறகு விராட் கோலி வந்து 4வது கள வீரராக களமிறங்கினா அது வந்து இந்திய அணிக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான கெப்லர் வெசல்ஸ் வந்து இந்திய அணிக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.